நலமுடன் வாழ வேண்டுமென்றால் யோகாசனங்களை அறிந்து அவற்றை முறையாக செய்ய வேண்டும். ஆதலால் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. வெகு காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், கோடிக்கணக்கான தமிழர்கள் பார்க்கிறார்கள், மொழி தெரியாதவர்களும் பார்த்து பயனடைந்து ஏன் ஆசிரியர்களாக மாறி மற்றவர்களுக்கும் கற்றுத்தருகிறேன் என்று செய்திகள் வரும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு யோகாசன ஆசிரியரும் அவர் சீடரும் வந்திருக்கிறார். ஆசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் என்னிடத்திலே பயிற்சி பெற்றவர்கள், என்னுடைய சீடர். அவர் இப்பொழுது வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அஷ்டாங்க யோகா என்ற ஒரு பள்ளியை, யோக பள்ளியை வைத்து அங்கே உள்ள மக்களுக்கும் மாணவர்களுக்கும் யோகாசன கலையை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். இதுவரை இந்தியா முழுவதும் நான் சுற்றியிருக்கின்றேன். பல்வேறு போட்டிகளில் நான் ஜட்ஜாக இருந்து தீர்ப்பு கூறியிருக்கின்றேன். எனது குழந்தைகளெல்லாம் அங்கே சென்றிருக்கின்றது. உலக அளவிலே போட்டி, இந்திய அளவிலே போட்டி, இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட நமது கிருஷ்ணன் அவர்கள் ஒரு புதிய முறையை கண்டுபிடித்திருக்கிறார்கள், பந்தின் மீது சிரசாசனம். இதுவரை யாருமே எந்த போட்டியிலும் செய்யவே இல்லை. அதுதான் ஒரு ஆராய்ச்சி. யோகாசனத்தை நமது முனிவர்கள் புஸ்தகமும் போடவில்லை, ஒன்றும் எழுதவில்லை. புத்தகம் இருந்தால் தானே செய்ய முடியும். 84 லட்சம் ஆசனங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த ஆசனங்கள் எல்லாம் கோவில் சுவர்களிலும் அவர்களுடைய தூண்களிலும் பிரகாரங்களிலும் கோபுரங்களிலும் தேர்களிலும் செதுக்கி வைத்து விட்டு போய்விட்டார்கள். ஆனால் 84 லட்சம் என்று சொல்லிவிட்டார்கள். அதை இப்பொழுது தான் அந்த சிலைகளை எல்லாம் பார்த்து புத்தக ரூபமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் 84 லட்சம் ஆசனங்களை கண்டுபிடிக்கவில்லை. அற்புதமான ஆசனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுபோன்ற பந்துகள் வைத்து ஆசனம் செய்வது எங்கே என்று தெரியவில்லை. இப்பொழுது அவர் அற்புதமாக தானும் கற்று மாணவர்களையும் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. என் அருமை யோகாசன ஆசிரியர்களே, மாணவ குட்டி மாணவியே, மாணவரே, நீங்கள் இப்பொழுது மெதுவாக பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அந்த பந்தின் மீது சிரசாசனம் செய்வதை நீங்கள் செய்யுங்கள், பார்க்கலாம். சாதனை செய்தால்தான் பல்வேறுபட்ட அற்புதமான ஆசனங்களை மனோதிடத்துடன் செய்ய முடியும். பாருங்கள், இந்த மனிதன், இந்த மாணவன் சறுக்கினாலும் நான் செய்வேன் என்று திரும்பவும் செய்து அதில் வெற்றி கண்டிருக்கிறான். பார்த்தீர்களா, அந்த மனோதிடம் மாணவருக்கு வந்து விட்டது, உடல் ஒத்துழைக்கின்றது, சாதனை செய்திருக்கிறான். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக்கொள். நல்ல மூச்சுடு. அப்படியே திரும்பி செய்ய. மூளைக்கு பிளட் சர்க்குலேஷன் மிக அதிகமாக வந்துவிடும். இருதயம் நீங்கள் மேலே தூக்க விட்டாலும் இந்த கையில் முட்டை வச்சுருங்க. நீனும் அப்படி தான் தூக்க முடியல. இந்த முட்டு மேலே, இந்த முட்டு மேலே, இந்த கை மேலே முட்டை வச்சிரு. சரியா? மெதுவச்சரு முதல்ல வைத்து
கை மேலே வைன்னு சொன்னாலடா தூக்க முடியலன்னா கை மேலேயே வச்சிடணும். சரியா? மெதுவாக இருக்கு. அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. வேறு எந்த ஆசனத்தை செய்ய நேரம் இல்லாவிட்டாலும் எல்லா துறையினரும், மாணவர்களுக்கு என்ன, அரசாங்க அதிகாரிகளாகட்டும் விவசாயிகளாகட்டும், எல்லோருக்குமே நினைவாற்றல் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், மனோதிடம் முக்கியம். ஆகவே இந்த சிரசாசனம் ஒன்று தான் கிங் ஆஃப் ஆசனம் சொல்கிறாங்க. ஆசனத்தின் அரசன் என்று சொல்கிறார்கள். பண்டிதர் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தி அம்மையார் போன்றவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது எத்தனையோ சோதனைகள் அவர்களுக்கு வந்தது ஆங்கிலேயர் காலத்தில். அப்பொழுதெல்லாம் அவர்கள் மொரார்ஜி தேசாய், பட்டேல் போன்றவர்கள் அங்கே யோகாசனம் தான் செய்தார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் யோகாசனம் செய்தார்கள். இயற்கை வைத்தியத்தை நிலையமே வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். காலமெல்லாம் அவர்கள் இயற்கை வைத்தியத்தை மகாத்மா காந்தி அவர்கள் மக்களுக்கு பரப்பி கொண்டிருந்தார்கள். இயற்கை உணவு பற்றியும் யோகாசன பிராணாயாமங்களை பற்றியும் பல புஸ்தகங்கள் எழுதி மக்களிடையே பரப்பியவர் நமது மகாத்மா காந்தி அவர்கள். மொரார்ஜி தேசாய் அவர்களெல்லாம் பார்ப்பீர்களானால் அற்புதமான பல செயல்களை அரசாங்கத்தில் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த யோகாசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஏன், நம் தமிழகத்தைச் சேர்ந்த நமது கலைஞர் அவர்கள், இன்னவிற அமைச்சர்கள், ஆர்காட் வீராசாமி, கோபால்சாமி இவர்களெல்லாம் பார்ப்பீர்களானால், ஏன் சுப்பிரமணிய சுவாமி, எல்லோருமே இந்த சிரசாசனத்தை அற்புதமாக செய்வார்கள். மனோதிடம், மனோ வலிமை, கம்பீரமான தோற்றம், கம்பீரமான பேச்சு இவைகளெல்லாம் அவர்களிடம் கைவந்த கலையாக இருந்தது. ஆகவே சிரசாசனம் என்பது அற்புதமான ஆசனம். மாணவர்கள், அரசு அதிகாரிகள், எல்லா துறையினருக்கும் இது தேவை. அதுக்காக மணிக்கணக்காக செய்ய வேண்டும் என்பதல்ல, தனியாக செய்ய வேண்டும் என்பதல்ல, சூர் ஓரமாக யாராவது உதவி கொண்டு காலை தூக்கி கூட நீங்கள் சிரசாசனம் செய்யலாம். தனியாக செய்தால்தான் பலம் என்பது கிடையாது. சூர் ஓரமாக கூட செய்யலாம். பலகீனமானவர்கள், மிகவும் குண்டானவர்கள் ஒரு 100 எண்ணிக்கையில் ஆரம்பித்து 200 எண்ணிக்கை வரை செய்தாலே போதுமானது. தலைக்கு பிளட் வந்து விடும். வயது ஆக ஆக மேலே பம்பிங் பவர் கம்மியாகி விடுகிறது. ஆகவே தான் தலை நிறுத்தி விடுகிறது, கண் மங்கி விடுகிறது, காது கேளாமை, பேச்சிலே குழப்பம், பதட்டம் இவைகளெல்லாம் வந்துவிடும். ஆசனம் செய்தால் இவைகள் நிச்சயமாக எந்த வயதிலும் வராது. அதுதான் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆகவே இந்த சிரசாசனத்தை நீங்கள் எந்த வயதிலும் செய்து பழகி நினைவாற்றல் பெற்று ஆரியங்களை ஆற்றக்கூடிய வல்லமை பெற்று இந்த உலகுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.